இன்றைக்கு என்னத்துக்கு பேப்பர் வேணும்னு சொன்னால் ஒரு போராளியை ஒழிச்சு வைக்கிறதுக்கு நீங்கள் வேணும்டா பேப்பர் தான், அல்லது நீங்கள் ஆயுதம் ஏந்துறதுக்கு வேணும்டா நீங்கள் பேப்பர். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனநிலையை சொல்கிறதுக்கு அல்லது உங்களோட விருப்பத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் பேப்பர் தேவை. அப்போ எங்களோட விருப்பத்தை சொல்லி நாங்கள் அவன்கிட்ட கேட்குறோம், அவன் தராட்டி அடுத்தடுத்த முறைகளுக்கு போகணும். தமிழருடைய போராட்ட வரலாறு எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை சொன்னார்கள், பேசி பார்த்தார்கள், நடக்கவில்லை. சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்கள் நடத்தினார்கள், நடக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் அவர்கள் ஆயுத போராட்டத்துக்கு போனார்கள். அப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று விருப்பத்தை வெளிப்படுத்தல், மற்ற அந்த விருப்பத்தை அடைவதற்காக வழிவகைகளை நாடு. நீங்கள் இப்படி சொல்லாமல் மனதுக்கு அடக்கடக்கி வைத்தால் நீங்கள் நோயாளிகளாக வந்துவிடும். ஒரு 70 வயது முதியவர் சொன்னார், தம்பி நாங்கள் எங்களுடைய தேசத்தை கனவு காண வேணும், நாங்கள் வருவோம். நாங்கள் செல்ல சின்னதுக்கு நடந்து போகிறோம் இல்லையா, அது மாதிரி வருவோம். 2009 அடிவாங்கி விழுந்த இந்த தமிழ் சமூகத்தை வீழ கட்டி எழுப்ப எங்களால் முடிந்திருக்கும். இந்த போராட்ட காலகட்டத்தில் குறைந்தபட்சம் 2 முறையாக செய்து காட்டியிருக்கு. 80 மன்சுமந்த மேனியர் என்று ஒரு பெருவுலக மக்களை திரட்டி மன எழுச்சியோடு இருந்ததை செய்து காட்டியிருக்கிறோம். 2000 2005 மட்டும் பெருமளவு மக்களை கூட்டி பொங்குதமல் என்று செய்து காட்டியிருக்கிறோம். 2009 பிறகு நாங்கள் இதை செய்ய ஆயத்தமாகின போது ஏன் இதை குழப்பினீர்கள்? இதுதான் எங்களோட கேள்வி, இதுதான் எங்களோட கோபம். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு இன அழிப்பு நடக்கு. பெருமளவு மக்கள் ரத்தம் சிந்தி, பெருமளவு மக்கள் இறந்து, பெருமளவு மக்கள் காணா போய், இது ஒரு சுத்தி அடைச்சி நடந்த அலுவல். உண்மையில் நாங்கள் ஒரு செத்த வீடு நடந்தாலே அதுக்கு எத்தனையோ ஆத்திர சடங்கு எல்லாம் செய்கிறோம். ஆனால் இது இவ்வளவு நடந்தும் அதை நாங்கள் செய்ய, எல்லாருக்கும் தெரியும் இது நடந்தால் மக்கள் மீண்டும் எழுவார்கள், மீண்டும் எழுவார்கள் என்றது நான் சண்டை கிளம்புவார்கள், அவர்கள் மனிதர்களாக எழுவார்கள். எழுந்தால் இந்த கதைகளுக்கு எல்லாம் பிரச்சனை. அப்போ நீங்கள் கேட்பது போல் மக்களை எவ்வாறு திரட்டலாம் என்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி. இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய இயலாத என்று யோசிக்கணும், எப்படி திரட்டுறது தெரியாமல் இருக்கணும், இது ஒரு பெரிய பிரச்சனை. இது எங்களோட கல்வியிலே இருக்குது. கல்வியிலே என்னென்னு சொன்னால், கல்வியில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவை ஒரு டாப் டவுன் ஆட்டிடியூட்ன்னு சொல்கிறோம், ஒரு மேலிருந்து கீழ் மனப்பான்மை. என்ற ஆசிரியர் என்றவர் எல்லாம் தெரிந்தவர், மாணவர்கள் என்றது ஒன்றும் தெரியாதவர்கள். ஆசிரியர் சொல்கிறத மாணவர்கள் கேட்கணும், மாணவர் மூச்சு காட்டிக்கொண்டு வாயப்பத்தி கொண்டு பேசாமல் இருக்க வேண்டும். அப்போ இப்படியான முறைகளின் ஊடாக தான் நாங்கள் பழக்கப்பட்டவர்கள். அப்போ இப்படியான முறையில் மாணவர்கள் ஆற்றல் பெறுறதும் இல்லை, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே நல்ல உறவு வாரதும் இல்லை, மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே நல்ல உறவு வாரதும் இல்லை. இது அது இங்கே டாக்டர் பேஷண்ட்டு போனாலும் அப்படி தான், டாக்டர் என்ன மருந்து தாரன்னு கூட பேஷண்ட்டை நோயாளி திருப்பி கேட்கலாம். சில டாக்டருக்கு வர கோபத்தை விட பக்கத்தில் நீங்கள் நர்ஸுக்கு வர கோபம் பெரிய கோபமாக இருக்குது, என்ன டாக்டரை கேட்குறீங்க அப்படி. அந்த மக்கள் பாஜிறக்கக்கூடாது, பாஜிறக்கக்கூடாது, பாஜிறக்கூடாது. ஆனால் பொங்குதமிழ் அப்படி இல்லை. பொங்குதமிழில் முக்கியமான இது என்னென்று சொன்னால், மக்கள் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்தது. அதுதான் அந்த 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 மந்திரமாக தான். இப்போ உண்மையில் நாங்கள் 95 இங்கேருந்து இடம்பெயர்ந்து நாங்கள் எல்லா இடம் போய் திருப்பி பல்கலைக்கழகத்துக்கு நான் 99 திருப்பி வரையக்குள்ள 99 2000 வரையக்குள்ள மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பயம் இருந்தது. மக்கள் மத்தியில் பெரிய பயம். அப்போ என்ன செய்வதுன்னு தெரியாது. இதில் நிறைய கதை இருக்குது, எப்படி சொல்கிறேன்றது நான் சுருக்கமாக சொல்கிறேன். உண்மையில் நாங்கள் ஒரு அடைத்த மண்டபத்துக்குள் ஒன்று கூடி நாங்கள் ஒரு அரங்கினூடாக இன்னொரு நிலைக்கு போய் ஆளுக்கால் பகிர்வில் ஈடுபட்ட போது ஒரு பேராசிரியர் சொன்னார், நாங்கள் எல்லாம் ஒரு திறந்த வழி சிறைச்சாலைக்கு இருக்கிறோம். அப்போ நான் கேட்டேன், நீங்களே இதை வெளியில் சொல்ல முடியாது. அப்போ அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால், இல்லை வெளியில் சொல்கிறதுக்கு பயம். அப்போ நான் அவருக்கு சொன்னேன்னு சொன்னால், இது நீங்கள் இதை சொல்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை. நீங்கள் இன்றைக்கு என்னத்துக்கு பயப்படணும்னு சொன்னால், ஒரு போராளியை ஒழிச்சு வைக்கிறதுக்கு நீங்கள் வேணும்டா பயப்படலாம், அல்லது நீங்கள் ஆயுதம் ஏந்துறதுக்கு வேணும்டா நீங்கள் பயப்படலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனநிலையை சொல்கிறதுக்கு அல்லது உங்களோட விருப்பத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அன்றைக்கு இருந்த நிலை என்னென்னு சொன்னால், இந்த போராட்டம் தமிழ் மக்களுடைய விருப்பத்துக்காக நடப்பதல்ல, இது யாரோ ஒரு கொஞ்சம் பேர் குழு தன்னுடைய விருப்பத்துக்காக செய்கின்றது. எனவே அவர்கள் இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல, இயக்கம் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல என்ற ஒரு வாதம் தான் வெளியில் இருந்தது. அப்போ நான் இவர்களுக்கு சொன்னேன் என்னென்னு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று எங்களோட விருப்பம், அந்த அடுத்தது எங்களோட விருப்பத்தை அடைவதற்காக நாங்கள் செயற்படுது. அப்போ எங்களோட விருப்பத்தை சொல்லி நாங்கள் அவன்கிட்ட கேட்குறோம், அவன் தராட்டி அடுத்தடுத்த முறைகளுக்கு போகணும். அடுத்தடுத்த முறைக்கு போகிக்க தான் இப்போ தமிழருடைய போராட்ட வரலாறு எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை சொன்னார்கள், பேசி பார்த்தார்கள், நடக்கவில்லை. சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்களை நடத்தினார்கள், நடக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் அவர்கள் ஆயுத போராட்டத்துக்கு போனார்கள். அப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று விருப்பத்தை வெளிப்படுத்தல், மற்ற அந்த விருப்பத்தை அடைவதற்காக வழிவகைகளை நாடு.
ஆனால் இப்போ நீங்கள் வந்து சரி இந்த வழிவகளை நாட போயிருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை வேறு, நீங்கள் உங்களோட விருப்பத்தை மட்டும் சொல்லுங்கள். அடுத்த இன்னொரு நியாயத்தை சொன்னேன் என்று சொன்னால், நீங்கள் இப்படி சொல்லாமல் மனதுக்கு அடக்கி அடக்கி வைச்சால் நீங்கள் நோயாளிகளாக வந்துடுவீங்க. அப்போ இந்த ரெண்டு நியாயம் இருக்குது, நீங்கள் உங்களோட விருப்பத்தை வழியில் வந்து சொல்லுங்கள். இப்போ அவர்கள் யோசிச்சு அப்போ செய்யலாம், ஆனால் எல்லோரும் பெறாயினமே எல்லோரும் பயப்படுவோம். அப்போ நான் சொன்னேன், நீங்களும் ஒரு ஒரு பத்து பேர் நாங்கள் துவங்குவோம். இந்த பொங்கு தமிழ் அந்த பத்து பேரோடு துவங்கப்பட்ட விஷயம் தான். பத்து பேர் துவங்கி தங்களுக்குள்ளே அவர்கள் கலந்துரையாடி தங்களுக்குள்ளே மன உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு அதை வெளியில் போய் செய்ய சொல்லேக்குள்ள வேறு யாக்கள் ஆர்வப்பட்டு வேறு அந்த பத்து பேர் இருபதாக அந்த இருபது பேர் மீண்டும் கூடி தங்களுக்குள்ளே பகிர அந்த அது இன்னும் நாற்பதாக நாற்பது எண்பதாக அது அப்படி ஒரு பெருக்கல் விருத்தி மாறி கூடிக்கொண்டு போகும். அப்போ பல்கலைக்கழகத்தில் ஒரு சின்ன அறைக்குள்ளே முதல் கூடினவர்கள் பேந்து பெரிய மண்டபத்துக்கு கூடி கதைச்சதும், பேந்து வெளியில் கூடி கதைச்சதும், பேந்து டிசம்பரில் வந்து அந்த பல்கலைக்கழக மைதானத்தில் கூடி கதைத்தார் ஆயிரக்கணக்கான மாணவர்கள். அப்போதுதான் அவர்கள் தீர்மானித்தார்கள் என்னென்னு சொன்னால், 2001 தை மாதம் 17 நாங்கள் பொங்கு தமிழை நடத்துவது. அவ்வாறு தான் அந்த பொங்குதமிழ் 2001 வந்தது. அப்போ 2001 அந்த பொங்குதமிழ் வந்தபோது அந்த பொங்குதமிழ் உண்மையிலே இராணுவம் அதை தடுத்தது. ஆனால் அதை மீறி நான் கேள்விப்பட்டேன், அன்று எஃப்னாய் இந்து கல்லூரி மாணவர்கள் அவர்களை வெளியிலே வரவிடாமல் தடுத்த போது அவர்கள் அந்த கேட்டை தூக்கி வைத்துவிட்டு வந்தார்கள். உண்மையில் இராணுவத்தாலே அதை தடுக்க முடியே என்று சொன்னால், இது ஜனநாயக போராட்டம், அது போராட்டம் இல்லை. ஒரு அவர்கள் தங்களுடைய ஒரு மைதானத்தில் கூடி நின்று தங்கள் அபிலாசங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி அது. அவர்கள் அந்த மைதானத்தில் கூடி நின்று ஆடி பாடுகின்ற போது அது எல்லாரிலும் தொற்றி கொண்டது. அது இவ்வாறு தான் படிப்படியாக அது வளர்ச்சி அடைந்து உண்மையில் பல்கலைக்கழகத்துக்கு நடந்த விஷயம் 2002 நினைக்கிறேன் April 22 பெரிய மைதானத்தில் நடக்கிறது. இது 2003 நடக்கிறது. 2002 வந்து கிட்டத்தட்ட 25,000 பேர் பங்கு பெற்றிருப்பார். 2003 ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கிட்டத்தட்ட பத்திரிகைகள் போட்டது 3,00,000 பேர் பங்கு பெற்றினார்கள். சரி, குறைந்த 1.5 லட்சம் பேர் பங்கு பெற்றின நிகழ்ச்சிகளாக இருக்குது. 2004 ஒரு தேர்தல் எழுச்சியாக நடந்தது. 2005 நடந்தது. 2006 இங்கே எல்லா இடம் மோதல்கள் துவங்கினதன் பிறகு இந்த நிகழ்ச்சி பொங்கு தமிழ் நிகழ்ச்சி புலம்பெயர்ந்த நாடுகளில் நடந்தது. 2006, 2007, 2008 எல்லாம் வெளிநாடுகளில், 2008 புலம்பெயர்ந்த நாடுகளில், நாங்களெல்லாம் அப்போது லண்டனில் நின்றிருந்தோம். லண்டனில் பெருமளவு மக்கள் கலந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சி 2008 June or July நடந்துச்சு. அப்போ இது என்னென்னு சொன்னால், அந்த இதொரு ஒரு மக்களுடைய பழக்கமாக வந்துவிட்டது. அதாவது வருடத்துக்கு ஒரு முறை ஒன்று கூடி தாங்கள் தங்கள் தலைவனை பாடுவதும் தங்கள் இலட்சியத்தை பாடுவதும் தங்களுக்கிடையிலே ஒரு ஒரு கூட்டு பலத்தை உருவாக்குவதுமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த பொங்கு தமிழ் வந்துட்டு. உண்மையில் இது தொடர்ந்திருந்தால் இந்த இனம் ஒரு பெரிய இனமாக மாறியிருக்கு. இதிலே மக்கள் விருப்பத்தோடு பங்கு பெற்றுவார்கள். மக்களுக்கு நாங்கள் இடமளிக்கின்ற போது ஒரு பழமொழி இருக்குது, இடம் என்ன அந்த ஒரு சினிமா பாட்டு ஒன்று இருக்கு தானே, அந்த என்ன பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது கரடா சௌக்கியமா, இருக்கும் இடத்திலிருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று சொன்னால், அந்த அப்படியான ஒரு இடத்துல இருக்கே. அப்போ இந்த பொங்கு தமிழ் என்பது, இந்த அரங்கு என்பது மக்களுக்கு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி பகிர்வதற்கு இடமளிப்பது. அதை நாங்கள் ஒருத்தரும் செய்கிறேன், அதிகாரிகள் ஒருத்தரும் செய்கிறேன், ஆசிரியர்கள் செய்கிறேன். அப்போ இதால் தான் அவர்கிட்ட ஆற்றல் மலங்கடிக்கப்படுறது. நாங்கள் இந்த பொங்கு தமிழை நடத்துறதுக்கு ஆக இதுக்கு முதலே நாங்கள் இங்கேருந்து இடம்பெயர்றதுக்கு முதலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே இடம்பெயர்ந்த பிறகும் மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா போன்ற இடங்களில் எல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் அவர்களை சந்தித்து இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்தி இதை கூடாக அவர்கள் பலம் பெற்றார். உண்மையில் இந்த இப்படியான இந்த அதாவது இந்த நிகழ்ச்சி என்று இந்த அரங்கு என்பது, இந்த அரங்கு என்றால் என்னென்னு சொன்னால், இந்த குழுவுக்கு பேர் அரங்க செயற்பாட்டு குழு. அரங்க செயற்பாட்டு குழு என்று சொன்னால் என்னென்னு சொன்னால், அரங்கு என்பது ஒரு பாதுகாப்பான இடம். அந்த செயற்பாடு என்பது தங்களுடைய செயற்பாடுகளை செய்வது. அவ்வாறு செய்கின்ற போது அவர்கள் ஒரு குழுவாக மாறுகின்றார்கள். அந்த குழு என்பது என்று சொன்னால், எனக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு குழு, நீ நானும் உண்டு. ஒரு இளைஞன் மட்டக்களப்பில் ஒரு இளைஞன் சொன்னான், டேய் உன்னை பார்க்க என்ன மாதிரி தான் கிடக்குன்னு சொல்லி. லண்டனில் ஒரு பல்கலைக்கழக மாணவன் சொன்னான், அவன் இப்போ வெளிநாட்டில் போய் படித்து லண்டனில் இருந்து அப்போ இன்னொரு நாட்டுக்கு போக போகிறார் படிக்கிறதுக்கு, அவர் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவர் சொன்னார் என்று சொன்னால், இந்த மண்டபத்துக்கு நிற்கிற மற்றவர்களை பார்க்கின்ற போது என்னுடைய உறவுகள் மாறி இருக்கு, இந்த இடமே என்னுடைய இடம் மாறி இருக்கு. அப்போ என்னென்று சொன்னால், அவர்கள் அதை தங்களுடைய இடமாக கருதுகின்ற போது, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற போது,
அவர்கள் பலம் பெறுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த எதிர்காலம் பற்றிய கற்பனை வருவது மட்டுமல்ல, அவர்களுக்கு இடையிலே ஒரு உறவு ஏற்படுகின்றது. இவ்வாறான நிகழ்ச்சிகளை நடத்தி 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 இதன் உச்சமாகத்தான் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளுகின்ற அந்த பொங்கு தமிழை நாங்கள் கொண்டு வந்தோம். உண்மையில் என்னென்னு சொன்னால், இதை நாங்கள் செய்திருக்க வேண்டும். நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இருந்தது, ஆசை இருந்தது. ஆனால் நாங்கள் பல இடர்பாடுகளை ஏற்படுத்தினார்கள். அதுதான் நான் அந்த டிஎன்ஏல நடந்ததை பற்றியும் சொன்னேன். இப்போ என்னென்றால், 2010 தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு இன அழிப்பு நடக்கும். பெருமளவு மக்கள் ரத்தம் சிந்தி, பெருமளவு மக்கள் இறந்து, பெருமளவு மக்கள் காணா போய், இது ஒரு சுற்றி அடைச்சி நடந்த அலுவல். யாழ்ப்பாணத்தில் இருந்த வேறு, அங்காள இருந்த வேறு. அப்போ நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு மூதாட்டி சொன்னால், என்னென்னு சொன்னால், என்ன நடந்தேன்னு தெரியலை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அப்போ அண்டைக்கு இருந்த பெருமளவு மக்களிடம் இருந்த கேள்வி, என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது? அப்போ இதுதான் அந்த அந்த பின்னுக்கு உருவாக போகிற பெரும் அந்த மனச்சிதைவுக்கான ஆரம்ப படியில் தான். உண்மையில் நாங்கள் ஒரு செத்த வீடு நடந்தாலே அதுக்கு எத்தனையோ ஆத்திர சடங்கெல்லாம் செய்கிறோம். ஆனால் இது இவ்வளவு நடந்தும் அதை நாங்கள் செய்ய, அது எங்கிட்ட அந்த முறை இருந்தது. அதுதான் பொங்கு தமிழ். அதை நாங்கள் செய்து விடுவோம் என்பதற்காகத்தான் அதை குலைத்தார். எனக்கு இருக்கிற கவலை அதான். இப்படியெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இந்த போராட்ட காலகட்டத்தில் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 2 முறையாக செய்து காட்டியிருக்கோம். 1980 மண்சுமந்த மேனியர் என்று ஒரு பெருமளவு மக்களை திரட்டி அவர்கள் ஒரு மன எழுச்சியோடு இருந்ததை செய்து காட்டியிருக்கிறோம். 2000s 2000s 2005 மட்டும் இங்கே உள்ள தமிழர்கள் மத்தியிலும், 2005 பிறகு புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலும் பெருமளவு மக்களை கூட்டி பொங்கு தமிழ் என்று செய்து காட்டியிருக்கிறோம். ஏன் 2009 பிறகு நாங்கள் இதை செய்ய ஆயத்தமாகின போது ஏன் இதை குழப்பினீர்கள்? இதுதான் எங்களோட கேள்வி, இதுதான் எங்களோட கோபம். எங்களால் செய்திருக்க முடியும். அதன் ஆரம்பம் என்ன? அவர்களுடைய என்ன நடந்தது என்பதற்கும், என்ன நடக்கப் போகுது என்பதற்கும், அந்த விடயங்களை அவர்கள் கண்டறிவதற்கான அரங்குகளை நாங்கள் நிகழ்த்தியிருந்தால், அவர்கள் தங்களுடைய அந்த செய்வதறியா நிலையிலிருந்து அடுத்த பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எங்களுடைய அரங்கு என்பது மக்களை ஒன்று கூட்டி அவர்கள் தங்கள் உணர்வுகளை பகிர்வதன் மூலம் தங்களுடைய அந்த ஆள் மனதில் இருக்கின்ற அந்த மனதில் இருக்கின்ற துன்பங்களை தீர்ப்பது மட்டுமல்ல, அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை கண்டறிவதும் தான் அந்த அரங்கின் பாதை. நாங்கள் இத்தகைய வேலையினூடாக தன்னால் படிக்க முடியாது, தனக்கு படிப்பு வராது, பெரிய பள்ளிக்கூடங்களில் இருந்து உனக்கு படிப்பு வராண்டு கலைத்து விட்ட எத்தனையோ பேரை மீண்டும் அவனுடைய ஆற்றலை கண்டுபிடிக்க வைத்து, படிக்க வைத்து பல்கலைக்கழகம் அனுப்பியிருக்கிறோம். பிரிந்திருந்த குடும்பங்களை ஒற்றுமை ஆக்கியிருக்கிறோம். ஒரு ஆசிரியர், அவர் இப்படிய எங்களுடைய பட்டறையரங்கில் கலந்து கொண்டவர், அவர் எங்களுடைய பட்டறையரங்கில் கலந்து கொண்ட போது அவர் தனது மனைவியையும் ஒரு குழந்தையையும் பிரிந்திருந்தவர். அவர் இந்த பட்டறையரங்கில் கலந்து கொண்டு வருகின்ற போது அவர் இதில் ஆர்வப்பட்டு தொடர்ந்து இதிலே கலந்து கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அவர் தானாக போய் தன் மனைவியை கண்டு கதைத்து, அவர்கள் ஒற்றுமையாகி, அவர்கள் இப்போது பிற நாடொன்றில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதுக்கு பிறகு இன்னொரு குழந்தை பிறந்து அவர்களும் இப்போ பெரியவர்களாகி மாறியிருக்கிறார்கள். அப்போ அவர் சொன்னது என்னன்னு சொன்னால், இந்த பட்டறையில் கலந்து கொள்ளுகின்ற போதுதான் மற்றவர்களுடைய உணர்வு வெளிப்பாடுகளை நான் காணுகின்ற போது, மற்றவர்களுடைய கதைகளை நான் கேட்கின்ற போதுதான் எனக்கும் ஒரு உணர்வு வந்தது, என்னுடைய மனைவியிடமும் சில நியாயங்கள் இருக்குந்தானே, என்னுடைய மனைவியிடமும் என்னை விட வேறு கதைகள் இருக்குந்தானே, அதை நான் கேட்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதற்கு பிறகுதான் போய் மனைவியோடு கதைத்தேன். அந்த 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 அவர்களுடைய சந்திப்பை வசதி செய்தவர் ஒரு முக்கியமான கல்வி அதிகாரி. அவர் இப்போது வெளிநாடில் இருக்கிறார், மிக வயது போய் இருக்கிறார், கனடாவில் இருக்கிறார். அவ இதெல்லாம் நாங்கள் சும்மா கதைக்கு சொல்லல, நடந்த விஷயங்கள், சாட்சியங்கள் உண்டு, எவிடன்ஸ் உண்டு. பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போக வைத்திருக்கிறோம். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் ஒரு பலமான உறவை கட்டியெழுப்பி இருக்கின்றோம். அப்ப எனவே இந்த 2009 அடிவாங்கி விழுந்த இந்த தமிழ் சமூகத்தை மீள கட்டியெழுப்ப எங்களால் முடிந்திருக்கும். ஆனால் 2009 பிறகு இந்த தமிழ் மக்கள் மத்தியில் தங்களுடைய கதிரைகளை நிரப்ப ஆசைப்பட்டவர்கள் இதை இடர்படுத்திவிட்டார்கள். இதில் மக்கள் வெளி கவனமாக இருக்கணும். என்னென்னு சொன்னால், இன்று மக்கள் குழப்பப்படுகின்றார்கள். இந்த அரசியல்வாதிகள், இந்த பத்திரிகையாளர்கள், நான் பல நடக்கிற நேர்காணல்களை பார்க்குறேன். புதியவர்கள் வாரதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதியவர்கள் இருக்கணும். ஆனால் அவர்கள் பழைய அனுபவங்களோடு கலந்து உரையாட வேண்டும், பழைய அனுபவங்களை பெற வேண்டும், என்ன நடந்த என்று அறிய வேண்டும். அறியாமல் அறகுறை அறிவோடு அரவைத்திய 1000 பேரை கெடுத்தான் என்று சொல்லி எனக்கு நடக்கிற பல நேர்காணல்கள், எனக்கு இந்த தொலைக்காட்சி ஊடகங்களில் சந்தேகம் வருது. இவர்கள் யார், ஏன் இப்படி செய்கிறார்கள்?
ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு பொறுப்புணர்வற்று ஏன் மக்களை குழப்புகின்றார்கள். அப்போ மக்கள் இந்த குழப்பங்களுக்குள்ளால் நல்லதை தேட வேண்டிய ஒரு நிலை வந்து நான் இந்த உள்ள மருத்துவர்கள் அல்லது கவுன்சிலிங் என்ற ஒரு முறை இங்கே போகுது. இப்போ நான் அதை தாக்கி சொல்லே இல்லை, ஆனால் இது கூட மேற்கத்திய முறைகளாக இருக்கு, எங்களுடைய பாரம்பரியத்தில் உள்ள முறைகள். இன்றைக்கு நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை போய் படிக்கிறோம், பாரம்பரியத்தை மீள் கண்டுபிடிப்பு செய்கிறோம், ரீடிஸ்கவர் பண்ணுகின்றோம். இன்றைக்கும் எங்களுடைய ஊர்களில், கிராமங்களில், கூடுதலாக மட்டக்களப்பில் கிராமங்களில் பெருமளவு மக்கள் கலந்து கொண்டு தங்கள் வீரர்கள் தங்களை பாதுகாக்கின்ற தெய்வங்கள் முன்னிலையில் கலந்து கொண்டு அந்த தெய்வங்களோடு ஊடாடுவதும் தாங்கள் ஆடுவதும் பாடுவதும் இதன் மூலம் தங்களுக்கிடையில் ஒரு ஒற்றுமை வருவதாகவும் தங்களுடைய தொழில் பெருகுவதாகவும் தாங்கள் உற்சாகம் அடைவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். பெருமளவு மக்கள் கலந்து கொள்வார். இது இன்றைக்கு கிராமங்களில் இருக்குது, ஆனால் இது எங்களுடைய பண்டை தமிழ் சமூகத்தில் நடந்ததுன்ற தொடர்ச்சி. சங்ககாலத்தில் தமிழர்கள் சுயமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் நடத்திய, அவர்கள் நிகழ்த்திய இந்த வேலன் உரையாடல் போன்ற அந்த நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சி தான் இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கு. நாங்கள் அவற்றை படிக்கிறோம், அவற்றை ஆராய்ச்சி செய்கிறோம், அதிலிருந்து தான் பொங்குதமிழை நாங்கள் உருவாக்குகிறோம். அப்போ இது எங்களுடைய மக்களின் வேரில் இருக்கிற ஒரு விஷயம். மக்களின் எங்களுடைய மக்களின் அந்த மூதாதையர்களிலிருந்து இன்று வரை எங்களுடைய மக்களின் அந்த 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 ஜீன்ஸில் இருக்கிற ஒரு விஷயம். அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அதன் மூலம் இந்த 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 மக்களை மீள கட்டி எழுப்புவதற்கு எங்களால் முடியும். ஆனால் என்னென்று சொன்னால் இன்றைக்கு தங்களை கதிரகளில் அலங்கரிக்க விரும்புபவர்கள் இதை விடாய். இப்போ அரசியல்வாதிகள் முதல் குழப்பினதை பற்றி நான் சொன்னேன். இந்த விஷயத்தை ஒரு அதிகாரி, நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன், இப்போ இந்த அதிகாரிகள் நடத்துகிறார்கள் தானே கலை விழாக்கள், அது எழுதுகள்ண்டு பண்பாட்டு அந்த விழா, பண்பாட்டு இந்த விழா நடக்கும், நடத்துவதன் மூலம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கலை என்று சொன்னால், தமிழ் கலை என்று சொன்னால் ஐயோ கிட்டவே போகாதே, போர் அடிக்கும் என்று மக்கள் நினைக்கின்ற வகையிலே தான் நடத்துகின்றார். அப்போ இவ்வாறு ஒரு அதிகாரி நடத்த வழிக்கிட்ட போது அங்கே இருந்த ஒரு பிறகு கேட்டிருக்கார், நீங்கள் இதை பற்றி சிதம்பரனார் சொல்லிட்ட கேட்கலாம் தானே. அப்போ அவர் சொன்ன, ஐயோ வேண்டாம், இப்போ பிரச்சனை அது, கொஞ்சம் காலம் போகப்பா. இதே மாதிரி தான் பல்கலைக்கழகத்தில் நடந்தது. பல்கலைக்கழகத்தில் என்ன கிட்ட மாணவர்கள் வேற விடவில்லை. என்ன இன்றைக்கு இருக்கின்ற சிவில் சமூகமயம், நான் ஒரு கூட்டத்துக்கு போனபோது அவர்கள் என்ன அன்பாகத்தான் சொன்னார், சார் நீங்கள் கொஞ்சம் பின்னுக்கு நின்று கொள்ளுங்க. சரி, அண்டே பின்னுக்கு ரெண்டு பேரையும் கேட்கவே இல்லை, முட்டுக்கு வாங்கோட்டு கேட்கவே இல்லை. இதான் தமிழ் மக்கள் பேரவை என்றது வகிச்சது, எங்களை ஒரு சொல்லு கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும், இது நடந்தால் மக்கள் மீண்டும் எழுவார்கள், மீண்டும் எழுவார்கள் என்றது நான் சண்டை கிளம்புவார்கள், அவர்கள் மனிதர்களாக எழுவார்கள். எழுந்தால் இந்த கதிரைகளுக்கு எல்லாம் பிரச்சனை, கதிரையில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் மாறிடும் பேர். ஏன் நீ இருக்கிறான் கேட்பான், அவரை கொண்டு தெரியாது, நீ ஏன் இருக்கிறான்னு கேட்பான். என்றபடியால் அவர்கள் சாதுரியமாக தடுக்கிறார்கள், மக்களுக்குமே தெரியாது. என்றபடியாக எல்லாம் போய் எல்லாம் சீரழிந்து போய் கிடக்கு. ஆனால் நான் சீரழிந்து போய் கிடக்கின்றதுக்காக நீங்கள் நம்பிக்கையினப்பட தேவையில்லை. இந்த 30ஆம் தேதி நடந்த விஷயம் என்னென்னு சொன்னால், மக்களுடைய அடிமனதில் அந்த சுதந்திர உணர்வு உண்டு. நீங்கள் மேலே தான் எல்லாம் குழப்புறீங்க, மேலே தான் குழப்புறீங்க. இத்தனை பண்பாடு வந்தாலும் மேலே உள்ள விஷயங்கள் தான் குழம்புமே தவிர அவன் அந்த தமிழ் உணர்வு, அடியில் உள்ள உணர்வு குழம்பாது. நாங்கள் அதில் தான் கொண்டே பூட்ட வேணும், அதில் தான் நாங்கள் கொண்டே தொட வேணும். அதில் தொட்டம் என்று சொன்னால் மீண்டும் பண்ணும் அப்படி அந்த ஸ்ப்ரிங்கை அமர்த்தி வச்சு போட்டு அதை ரிலீஸ் பண்ண எவ்வளோ வேகத்தோடு பாயுமோ. பொங்குதமிழ் நடந்தால் தான் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, மக்கள் விருப்பத்தோடு வந்து கலந்து கொண்டார்கள். சங்கானையில் நாங்கள் மக்களை கலந்து கண்டு அந்த பொங்குதமிழுக்கு முதல் கண்டு நீங்கள் பொங்குதமிழுக்கு வருவீங்களான்னு கேட்க ஒரு 70 வயது அவர்களை நாங்கள் கேட்க வந்தேன்னு உங்களுக்கு பஸ் அனுப்ப மாட்டோம் நாங்கள். அந்த இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, ஒரு 70 வயது முதியவர் சொன்னார், தம்பி நாங்கள் எங்களுடைய தேசத்தை கனவு காண வேணும், நாங்கள் வருவோம், நாங்கள் செல்ல சின்னதுக்கு நடந்து போகிறோம் இல்லையா அது மாதிரி வருவோம் என்று சொன்னார். அப்படி தான் மக்கள் வந்தார்கள். நீங்கள் மக்கள் மீது குதிரை விட வழிக்கிட்டால், மக்களை ஏமாற்ற வழிக்கிட்டால் மக்கள் வருவார்களா? அவர்கள் எலெக்ஷன் வார் நேரம் ஏதோ போடுவார்கள், அதுக்கு அர்த்தம் உண்மையில் மக்கள் போடேக்குள்ளே அவர்களும் ஏதோ தீராத வேட்கையோடு போடுறேன்னு இல்லை. இந்த இதில் வாரவை தான் உண்மையான பிரதிநிதிகள் இல்லை, இதையே வந்து வேறு யாக்கள் கொண்டு வந்து முடியணும், வேறு யாக்கள் குக் பண்ணினும், வேறு யாக்கள் சமைச்சு இந்தா இவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், இவையில ஒரு ஆளுக்கு போடும். அப்படி தான் நடக்கு. இனி மீடியாக்கள் வேணா கொஞ்சம் அந்த கிளிங் கிளிங் கிளிங்கன்னு கொஞ்சம் முகங்களை காட்டணும், கிளக் 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 கிளக், அப்போ இவ்வளோந்தான் தலையண்டு மக்கள் யோசிப்பேன், அதுக்கு அப்பால போவாய். அப்போ இவை எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பேரை அப்படி சமைச்சு உருவாக்கி இவர்கள் தான் உங்களுடைய தலைவர்கள்
ரெண்டு தான் இருந்தது. அப்போ சனவம் பாவம் இவை போடுறது, ஆகஸ்டில் தேர்தல் நடந்தால் அவைக்கு போடுறது, மார்கழியில் மழை வந்தால் எல்லோரும் கூடினு அழுகிறது, அரசியல்வாதி எழுத்தம் பிறையிலே அரசியல்வாதி எழுத்தம் பிறையிலே என்று அழுகிறது. இது எல்லாரும் நடக்குது. இப்போ இந்த டிவியில் காட்டுறபடியால் உங்களுக்கு தெரியுது, எல்லாரும் மலையகத்திலேயும் ஜனம் அழுது, குருநாவிலேயும் ஜனம் அழுது, கொட்டக்காட்டிலேயும் ஜனம் அழுது, என்ன அரசியல்வாதி பிறையிலே அரசியல் மூன்று மாதத்துக்கு முதல் நீ தான் தான் போட்டது. அப்போ ஏன் போடைக்க யோசிச்சு போடையில்லை? அப்போ இன்றைக்கு என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் கல்வி மக்கள் மத்தியில் நிகழ்த்தப்பட வேண்டும்.